நண்பர்களுக்கு வணக்கம். நான் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். ஃபினோ பேங்கில் எடுத்துகிட்டு என்னால் ஏன் பண்ண முடியல அப்படின்னு இந்த பீரியடில் யாராவது சொன்னாங்கன்னா உண்மையிலேயே வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபினோ பேங்கில் வந்து நமக்கு எல்என்டி ஃபைனான்ஸ் மூலமாக கட்டுறதன் மூலமாகவே ஏறக்குறைய 50,000 மாதம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா? கிருஷ்ணகிரியில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஏன் பண்ணுறாங்க அமௌண்ட்டு. அதே போல் நிறைய நண்பர்கள் வந்து ஏன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எல்என்டிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி 93 வகையான கலெக்ஷன்ஸு நம்ம ஃபினோவில் வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் ஃபினோ ரீட்டெயிலர் வச்சுருக்கிறவங்க அதில் போய்ட்டு பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 93 வகையான கலெக்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கட்டுறதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சர்வீஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆதார், ஐபிஎஸ்ஸு, மைக்ரோ ஏடிஎம்மு, அக்கௌண்ட் ஓப்பனிங்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மணி ட்ரான்ஸ்ஃபரில் நமக்கு எந்த எத்தனை கோடியாக இருந்தாலும் நம்ம வந்து நீட்டாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு டேக்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே வரது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிறது என்னென்னு, உங்களுக்கு கூடுதலாக ரீசார்ஜு, அப்புறம் இபி பில் கட்டுறது, ஃபாஸ்டேக்கு, அதை தாண்டி உங்களுக்கு 2-வீலர் 4-வீலர் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த கலெக்ஷன்ஸு, 93 வகையான கலெக்ஷன்ஸு, மேலும் தேவையான இன்னும் கூடுதல் சர்வீசஸ் எல்லாமே சின்ன சின்ன சர்வீஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் இன்கம் ஏர்ன் பண்ண முடியலங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு தேவையான அளவு நம்ம தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் அதில் காட்டும். அதனால் வந்து எல்என்டி கட்டலாம். இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் இருக்குது. கூடுதலாக நீங்கள் இந்த ஐஐபிஎஸ்ஸில் பணம் எடுத்து தரது, மைக்ரோ ஏடிஎம், இதெல்லாம் வந்து காமன் தான், நமக்கு எல்லாமே பண்ணுறோம். இது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஷின்லேயே பில்லிங்கோட கார்டு ஸ்வைப் பண்ணுறது, ரேக வைக்கிறது எல்லாமே ஒரு ஆண்ட்ராய்டு டேப்போடையே வந்து நம்மளதில் வந்து தராங்க. ரொம்ப வந்து அருமையாக இருக்குது அந்த மிஷினு. எல்லாருமே வாங்கினவங்களும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இது பண்ணலாம். அதிலே பில்லு வந்துடுது. கிராமப்புறத்திலலாம் பில்லு தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, எல்என்டி ஃபைனான்ஸோட கலெக்ஷன் இதில் வந்து எவ்வாறு நம்ம வந்து ஒரு டைரெக்டாக ஒரு பேங்க்லேயே போய் கட்டுறோம். நமக்கு 7 கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த 7 ஏதாவது ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் பணத்தை உள்ளே போய் கவுண்டர்லேயே கட்டுறீங்க, கேஷ் கவுண்டரில். அதை கொண்டு வந்து எப்படி அப்லோடு பண்ணுங்கிற விஷயத்த நம்மளுடைய மணிகண்ட பிரபு சார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு ஸ்பைஸ் மணி ரீட்டைலர், ஸ்பைஸ் மணி டிஸ்ட்ரிபியூட்டர், பேனியர் பை ரீட்டெயிலர், பேனியர் பை டிஸ்ட்ரிபியூட்டர், ஆர்என்எஃப்ஐ ரீட்டெயிலர், ஆர்என்எஃப்ஐ டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மேலும் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் நம்ம வந்து கேவிபி அமௌண்ட்டில், கேவிபி அக்கௌண்ட்டில் ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு எப்படி அதை வந்து நம்ம வேலெட்டை கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கடைசியாக குவிக்லிங்ஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்வஸ்ட் லிமிட் நியூன்னு இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை முதல் செலக்ட் பண்ணணும். கரூர் வைசியா பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், அதை செலக்ட் பண்ணுறேன். அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். இப்போது நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி, அதாவது பேங்க்கில் போய் சலான் ஃபில் பண்ணி இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சலான் வாங்கி ஃபில்அப் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடிங்கிற இடத்துல உங்கள் பேர் அதில் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்களே, அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 இப்போ நான் வந்து மணி MANI, அப்புறம் என்றைக்கு டெபாசிட் பண்ணிங்க அந்த டேட்டு 16/10/20 கொடுத்துட்டு டெபாசிட்டட் பிரான்ச், எந்த பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணிங்கன்ட்டு. இப்போ நான் வந்து சின்னமனூரில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்னமனூர் அமௌண்ட் டெபாசிட்டட், எவ்வளோ அமௌண்ட் வந்து அதில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு பண்ணிவிட்டு, டேட் ஆஃப் டெபாசிட்டில் வந்து டிஃபால்ட்டாக இன்றைக்கி டேட் இருக்கும், என்றைக்கு டெபாசிட் பண்ணிங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரிமார்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்களோ அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, இது கொடுத்துட்டு இங்கே டெபாசிட் டைப்பில் வந்து கேஷுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் ஏடிஎம் டெபாசிட் மிஷினில் போய் போடுறீங்கன்னா இதே ப்ராசஸ் தான். இங்கே ட்ரான்சாக்ஷன் ஐடிங்கிற இடத்துல வந்து அந்த ஏடிஎம் ரிசிப்டில் வந்து ஃபஸ்ட்டு 4 வரும், அதை மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரிமார்க்கில் வந்து அந்த ஏடிஎம் அது அந்த ஏடிஎம்மோட ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பரும் போட்டுருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு திருப்பி கொடுங்க. இதில் வந்து ஆத்தன்டிகேஷனில் ஓடிபி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும்.
வெயிட் பண்ணுங்கள், ஓடிபி வந்ததுக்கப்புறம் போகலாம். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ வந்து உங்கள் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 10 to 20 மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்துடும், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான்.